அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் நீட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கான ஆன்சர்ஸ் கீ வந்து பார்த்தோம், பாட்டனி கொஷின்ஸ்க்கு. இந்த வீடியோவில் லெவன்த்துக்கு கொடுத்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய பாட்டனி கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சுவாலஜி கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். சுவாலஜி எல்லாமே ஒன்லி ஆன்சர்ஸ் மட்டும் இருக்குது, அதுக்கு டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீ வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதில் லெவன்த்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷனில் என்னென்ன கொஷின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆல்ரெடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி இதெல்லாமே நீங்கள் வந்து கீ வந்து பார்த்துருக்கலாம். இருந்தாலும் பயாலஜிக்கும் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அந்த கொஷனுக்கான ஆன்சர்ஸ் வந்து எதனால் வந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்ப்போம். லெவன்த்து கொஷனை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் எல்லாமே எந்த டாப்பிக்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லெவன்த்து ஃபஸ்ட் லெசனில் படிப்போம். அதில் பாக்டீரியா, வைரஸ் இந்த ரெண்டு கொஷினை பற்றி தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து 31 அதற்கடுத்து 37 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்துலேயும் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டுவெல்த்துலேயும் கேட்டிருந்தாங்க, நமக்கு லெவன்த்துலேயுமே கேட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஹேவிங் செக்மெண்டட் நியூக்ளிக் ஆசிட், சரிங்களா? கீழ்கண்டவற்றில் எதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார் அமிலங்கள் சிறு சிறு துண்டுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், சரிங்களா? இன்ஃப்ளூயன்சா வைரஸ்ஸு, அதற்கடுத்து உண்டு டியூமர் வைரஸ், காயக்கழலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது இதில் ரெண்டுத்தில் மட்டும்தான் துண்டு துண்டாக இருக்கும். ஹெச்ஐவி வைரஸ் அப்படிங்கிறது ஒரு அனிமல் வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அனிமல் வைரஸை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். பொதுவாக வைரஸை பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, இது ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று தான் இருக்கும். ரெண்டுத்தில் ரெண்டுமே என்ன பண்ணாதுன்னா இருக்காது, டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ தான் இருக்கும். டிஎன்ஏ அப்படிங்கிறது அனிமல் வைரஸில் இருக்கக்கூடியது, ஆர்என்ஏ அப்படிங்கிறது வந்து எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாவர வைரஸ் பிளான்ட் வைரஸில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் ஹெச்ஐவி அப்படிங்கிறது ஒரு வகையான அனிமல் வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த அனிமல் வைரஸில் டிஏ தான் இருக்கணும், ஆனால் இதுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்என்ஏ இருக்கும். அதனால் இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் தெரியும், அந்த புகையில மொசைக் வைரஸ்னு சொல்லுவோம். இதுலேயும் வந்து என்ன இருக்குன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ இருக்கும். இன்னொன்று சிஎம்வி அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்போம், சரிங்களா? காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது அது வந்து தாவர வைரஸ் தான், இருந்தாலும் வந்து ஆர்என்ஏ இருக்காது. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினுமே இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க, மொனீரா, அதுக்கடுத்து புரோட்டிஸ்டா, பிளான்ட்டு, அனிமாலியா இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மொனீரா அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூ பாக்டீரியா, சரிங்களா? யூ பாக்டீரியா, ஆர்க் பாக்டீரியா அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து யூ பாக்டீரியா வரும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புரோட்டிஸ்டாவுக்கு எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அமீபா, அது வந்து புரோட்டிஸ்டாவில் வரும். அதுக்கடுத்து பிளான்ட்டு, பிளான்ட்டேனா மர்கான்ஷியா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பிளான்ட்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னா ஆல்கே, பிரேஃபைட், எடோஃபைட் இது எல்லாமே வரும். அதில் மர்கான்ஷியா அப்படிங்கிறது பிளான்ட்டே குரூப்பில் பிரேஃபைட் அந்த இதில் வரக்கூடியது. அதுக்கடுத்து அனிமாலியா அப்படிங்கிறது ஸ்பாஞ்சஸ், கடற்பஞ்சுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சாரி ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன், சரிங்களா? இதுதான் ஆன்சரு. அதுக்கடுத்து 33 எது என்னென்ன பாக்டீரியா, சரிங்களா? சல்ஃபர் பாக்டீரியானா எது, அயான் பாக்டீரியானா எடு, ஹைட்ரஜன் பாக்டீரியானான்னு, நைட்ரஜன் நைட்ரிஃபைங் பாக்டீரியானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சல்ஃபர் பாக்டீரியா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தயோபேசிலஸ். அதுக்கடுத்து அயான் பாக்டீரியா அப்படின்னா ஃபெர்ரோபேசிலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து ஹைட்ரஜன் பாக்டீரியா அப்படின்னா ஹைட்ரோஜினா மோனாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து நைட்ரிஃபைங் பாக்டீரியா அப்படின்னா நைட்ரோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்டான பேர், கீழ்கண்ட இனவை தேர்ந்தெடு, சரியான இணையை தேர்ந்தெடு அப்படிங்கிறத நமக்கு என்னவா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? கந்தக பாக்டீரியா அப்படின்னா தயோபேசிலஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரும்பு பாக்டீரியானா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபெர்ரோபேசிலஸ், அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா இரும்பு பாக்டீரியான்னு சொல்லி சொல்லுவோம்.
அதுக்கடுத்து ஹைட்ரஜன் பாக்டீரியா அப்படின்னா ஹைட்ரஜன் அமோனாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நைட்ரஜனாக பாக்டீரியா அப்படின்னா நைட்ரோபாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இதில் எது மட்டும்தான் சார் சரி அப்படின்னா சல்ஃபர் பாக்டீரியாவும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாக்டீரியா, இது ரெண்டும் தான் சரியான விடை. இங்கே ரெண்டுத்துக்கும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அயான் பாக்டீரியா அப்படின்னா ஃபெர்ரோபேஸில் சொல்லணும், நைட்ரிஃபையிங் பாக்டீரியா அப்படின்னா நைட்ரோபேஸில் சொல்லணும். இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ரெண்டு ஆப்ஷனும் வந்துனது தப்பு. இங்கே சரியாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ஆப்ஷனும் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனும் சரிங்களா. அதனால் இதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் அதுதான் சரி. இது வந்து ஏ வந்து மாற்றி டிக் பண்ணியாச்சு, சி ஆப்ஷன் அதுதான் அதுக்கான சரியான விடை. அதுக்கடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ரிலேட்டட் டு ஃபெடரிக் கிப்த், ஃபெடரிக் கிப்தோட தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்டீரியாவில் நடக்கூடிய அந்த மரபணு மாற்ற முறையை வந்து கொடுத்துருப்பாங்க. காஞ்சிகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்கிரஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நடக்கூடியது தான் எது அப்படின்னா டிப்ளோகாக்கஸ் நிமோனியமாக நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஆர் ஸ்ட்ரெயின், எஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். ஆர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து எலிக்கு போடுவாங்க, அது வந்து எலி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும். அதுக்கடுத்து எஸ் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து ஸ்மூத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இது வந்து எலிக்கு போடுவாங்க, எலி வந்து என்ன பண்ணிங்கன்னா சேர்த்துரும். லாஸ்ட்டாக இந்த வந்து எஸ்ஸை வந்து ஹீட் கில் பண்ணி எலிக்கு போடுவாங்க, அப்போ வந்து எலி வந்து என்னவாக இருக்கும்னா உயிரோடு இருப்பாங்க. ஹீட் கில் பண்ணதும் ப்ளஸ் வந்து ஆரியும் வந்து போடுவாங்க, எலி வந்து இறந்து போயிடும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு. மீதி இதுதான் ஆன்சர் சரிங்களா, டிப்ளோகாக்கஸ் நிமோனியா அதான் நிமோனியா நோய் அந்த இதை சொல்லுவோம். அது மீதி இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது மூணும் எண்டோஸ்போம் ஃபார்ம் பண்ணக்கூடிய பாக்டீரியா. எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. எண்டோஸ்போர் அப்படிங்கன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் பாக்டீரியா ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மூணு பாக்டீரியாவும் அதுக்கே எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா செல்லில் உள்ள பிளாஸ்மீடுகளோட சதவீதம், த பர்சன்டேஜ் ஆஃப் பிளாஸ்மீட் இன் பாக்டீரியா, பாக்டீரியா செல்லில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ். பிளாஸ்மீட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலார் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்டு சரிங்களா, டபுள் ஸ்டாண்டர்டு சர்க்குலார் வட்ட வடிவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்மிட் சரிங்களா. பாக்டீரியாவில் காணப்படக்கூடிய குரோமோசோம் அல்லாத வட்ட வடிவ டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வட்ட வடிவ டிஎன்ஏவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிட்டை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீன் டிரான்ஸ்ஃபர், அதுக்கெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த பிளாஸ்மீட்டை பயன்படுத்துவோம். அதோட அளவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எத்தனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.5 to 5.0% வரைக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் அதுதான் அதுக்கான சரியான. அதுக்கடுத்து எ பிக்மெண்ட் பாக்டீரியா பிரீடிங் ப்ரெசன்ட் இன் சரிங்களா, இதுவும் வந்து நமக்கு அதிலே கொடுத்துருப்பாங்க. பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு சாரி இங்கே பாக்டீரியோ விரிடின், இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குளோரோபியம், குரோமேசியம், அசிட்டோபாக்டர் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அசிட்டோபாக்டர் அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிட்டை நமக்கு வந்து என்ன பண்ணக்கூடியது ஃபார்ம் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்து குரோமேசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா, இந்த குரோமேசியம் அப்படிங்கிறது எதில் வந்து என்ன நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்டீரியோ குளோரோஃபில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் வந்து என்னது குரோமேசியத்தில் இருக்கக்கூடியது. குளோரோபியம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்டீரியோ விரிடின் சரிங்களா, அந்த நிறமி பாக்டீரியாவில் காணப்படக்கூடிய நிறமி. பாக்டீரியோ விரிடின் அப்படின்னு ஒரு நிறமி, பாக்டீரியோ குளோரோஃபில் அப்படிங்கிறது ஒரு வகையான நிறமி. பாக்டீரியோ விரிடின் அப்படிங்கிறது குளோரோபியத்தில் இருக்கும், பாக்டீரியோ குளோரோஃபில் அப்படிங்கிறது குரோமேசியத்தில் வந்து இருக்கும். அசிட்டோபாக்டர் அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிட்டை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது சரிங்களா, அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோவிங் கம்மிங் அண்டர் குரோமிஸ்டா, குரோமிஸ்டாவில் வரக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சி ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது செகண்ட் ஒன்லி சரிங்களா, ஆல்கே குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் குளோரோஃபில் ஏ அண்டு சி இந்த இது, அதனால் சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்லி அது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க.
அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம விரியான், வைராய்டு, வைரசாய்டு, ப்ரியான்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து 2 மார்க்காக இதை வந்து படிச்சிருப்போம். அதில் ஒரு சில நேம் வந்து படிச்சிருப்போம். அதை தான் நமக்கு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விரியான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொற்றுத்தன்மை வாய்ந்த, இங்கேயும் நமக்கு வந்து விரியான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சாரி, ஓகே, விரியான் அப்படின்னா தொற்றுத்தன்மை வாய்ந்த ஒரு வைரஸ் துகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் வந்து விரியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து வைராய்டு, வைராய்டு அப்படிங்கிறது புரத உரையற்ற வைரஸ் துகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து வைராய்ஸ் வைரசாய்டு அப்படின்னா சுமால் சர்க்குலர் ஆரணி அதில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து ப்ரேயான்ஸ் அப்படிங்கிறது ஸ்டான்லி பி புருஷ்னர் அவர் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பார். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா விரியான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் வரும். விரியான் அப்படிங்கிறது என்ன சொல்ல அப்படின்னா இன்டாக்ட் இன்ஃபெக்டிவ் வைரஸ் பார்ட்டிகள். ஆல்ரெடி சொன்னோம் வரியான் அப்படிங்கிறது நோய்த்தன்மை தொற்றுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் துகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து வைராய்டு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்ச ஒரு டிஓ டைனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வித்தவுட்டு ப்ரோட்டீன் கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, புரத உரையற்ற வட்ட வடிவ டிஎன்ஏ. சரிங்களா, அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாரி ஆர்என்ஏ இருக்கும், புரத உரை இருக்காது. சரிங்களா, அதனால் அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா வைராய்டு அப்படிங்கிறது. இதை கண்டுபிடிச்ச ஒரு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஓ டைனர். இந்த வைராய்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் தாவரத்தில் எக்ஸோகாட்டிஸ் அப்படிங்கிற டிசீஸும், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரஸில் எக்ஸோ காட்டிஸ் எக்ஸோகாட்டிஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உருளையில் கதிர் வடிவ நோய் அதை வந்து ஏற்படுத்தும். ஸ்பிண்டில் டியூபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பொட்டோட்டோ ஸ்பிண்டில் டியூபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து வைரசாய்ட்ஸ் அப்படின்னா JW ரேண்டல்ஸ் அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். இதில் இருக்கக்கூடியது ஆர்என்ஏ ஸ்மால் சர்க்குலராக இருக்கும். அதுக்கடுத்து ப்ரியான்ஸ் அப்படிங்கிறது ஸ்டான்லி பி புருஷ்னர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். இது வந்து மாடில் பார்த்திங்க அப்படின்னா பித்த நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதை வந்து ஏற்படுத்தும். இந்த ப்ரியான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்திங்களா, அது வந்து மாடுகளில் அந்த பித்த நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதை வந்து ஏற்படுத்துவோம். அதாவது பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்சிலாபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிம்பிளாக BSE அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை வந்து என்ன பண்ணுன்னா ஏற்படுத்தும். அதுக்கடுத்து CJD குரிசிபல்ட் ஜாக்கப் டிசீஸ் இது எல்லாமே எது ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த ப்ரியான் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். இதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதுக்கடுத்து 39 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வருவற்றில் எப்பகுதி பாக்டீரியாவிற்கு வலுவான தன்மையை தருகிறது. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் காம்போனன்ட் ப்ரொவைட் ஸ்டிக்கி கேரக்டர். சரிங்களா, அந்த வலுவழு தன்மையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான விடை கிளைக்கோகேலிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாக்டீரியாவில் அவுட்ரு கொட்டாக இருக்கக்கூடியது இதுதான் பாக்டீரியா அப்படின்னா இதை சுற்றியும் ஒரு வலுவழுப்பு தன்மையாக இருக்கும், அது போயிட்டு அட்டாச் ஆகிறதுக்கு ஒட்டிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து செல்வால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியான விடை இதுதான். அதுக்கடுத்து செல்வால், செல்வால் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பாக்டீரியா நம்ம இப்போ வந்து எதனால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு தாவர செல்லை சொல்லுவோம். தாவர செல் எதனால் ஆனுச்சுன்னா செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதேமாதிரி பாக்டீரியாவோட செல்வால் வந்து எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பெப்டிடோ கிளைக்கான் ஆர் மீகோ பெப்டைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. பாக்டீரியா அப்படின்னு சொல்லி போட்டிங்க, பாக்டீரியாவோட செல்ஸ் ஒரு எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெப்டிடோ கிளைக்கான் ஆர் மியூகோ பெப்டைட் அதோட கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்எசிடில் முராமிக் ஆசிட் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் ஹேவ் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது வைரஸ் என்பவை டிஎன்ஏ புரத உரைகளால் சூழப்பட்டிருக்கும், ப்ரோகாரியோட் உட்கரு ஒற்றை குரோமோசோம், டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இரண்டும். ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் வைரஸ் அப்படின்னா எதுவுமே இல்லை, ஒன்று டிஎன்ஏ இருக்கும் அல்லது ஆர்என்ஏ இருக்கும், ரெண்டும் சேமாக என்ன பண்ணாது இருக்காது, அது வந்து என்னது இது தவறு. ஒற்றை குரோமோசோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒற்றை குரோமோசோம் குரோமோசோமோட இந்த ஸ்ட்ரக்சர் நியூக்ளிக் ஆசிட் இந்த மாதிரி தான் இருக்கும், அது வந்து என்னது இதுவும் வந்து என்னது தவறு. அதுக்கடுத்து ப்ரோகேரட்டிக், நம்ம இதை பொறுத்த வரைக்கும் வைரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரோகேரட்டிக் யூகேரட்டிக் அப்படின்னு நம்ம வந்து என்னது சொல்ல மாட்டோம், அது வைரஸ்ன்னு தனியாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரித்து சொல்லியிருப்பாங்க. அது லிவிங்லேயும் வராது, அதுக்கடுத்து என்னது நான் லிவிங்லேயும் வராது, உயிர் உள்ளது உயிரற்றது அந்த மாதிரி ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து வராது, அதனால் அது வந்து என்னது அதுவும் வந்து தவறு. அதுக்கடுத்து டிஎன்ஏ
புரத உரைகளாக ஆனது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதற்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிஎன்ஏ அப்படிங்கிறது புரத உரைகளால் சூழப்பட்டிருக்கும், அதுதான் அதுக்கான சரியான விடை. டிஎன்ஏ இருக்கும் அல்லது வந்து என்னது ஆர்என்ஏ இருக்கும், அதை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன் கோட் இருக்கும், அதை தான் நம்ம வந்து கேப்சிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதுதான் அதுக்கான சரியான விடை. அதுக்கடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் அபவுட் வைராய்ட். வைராய்டு அப்படின்னா என்ன? ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், விரியான் வைராய்டு வைரஸாய்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம். வைராய்டு அதாவது விராய்டுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தே ஹேவ் ஆர்என்ஏ வித் ப்ரோட்டீன் கேட்டா, தே ஹேவ் ஆர்என்ஏ வித்தவுட்டு ப்ரோட்டீன் கேட்டா. ஃபஸ்ட்டு வைராய்டில் ஆர்என்ஏ இருக்குமா அல்லது வந்து என்னது டிஎன்ஏ இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துங்க. வைராய்டில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்என்ஏ வந்து என்னது ஜெனட்டிக் மெட்டீரியலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சரிங்களா. அப்போ அதில் ப்ரோட்டீன் கோட் இருக்குமா வித்தவுட் ப்ரோட்டீன் கோட் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் கோட் வந்து என்னது இருக்காது சரிங்களா. புரத உரையற்ற ஆர்என்ஏவை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால் இதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் சரிங்களா. தே ஹேவ் ஆர்என்ஏ வித்தவுட் ப்ரோட்டீன் கோட், அதுதான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வைராய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து விச் பிலாங்ஸ் டு தி மொனிரா, கீழே இருக்கிறதுல எது வந்து மொனிராவில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸரீசியா, இதுதான் வந்து சரியான விடை. அமீபா அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டாவில் வரக்கூடியது. அதுக்கடுத்து ஜெலிடியம் ஸ்பைரோகைரா, இது ரெண்டும் எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்கே, ஆல்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிளான்ட் குரூப்பில் வந்துடும். இந்த ஜெலிடியம் அப்படிங்கிறது என்ன வகையான ஆல்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் ஆல்கே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கடுத்து ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது என்ன வகையான ஆல்கே அப்படின்னா கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா. அதனால் எக்ஸரீசியா அப்படிங்கிறது மட்டும்தான் மொனிரா, மற்றது எல்லாமே வந்து என்ன குரூப்பில் வரும் அப்படின்னா பிளான்ட்டு. அந்த அமீபா அப்படிங்கிறது ப்ரோட்டிஸ்டாவில் வரும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து டிஓ டைனர் டிஸ்கவர்டு, இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு க்வெஸ்டனே நம்ம வந்து பார்த்தாச்சு. இதுக்கான சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃப்ரீ இன்ஃபெக்ஷஸ் ஆர்என்ஏ சரிங்களா, தொற்றுத்தன்மையுடைய ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டி ஆப்ஷன் அதுதான் இதுக்கான சரியான விடை. அதுக்கடுத்து க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் சரிங்களா. காலிஃப்ளவர் மொசைக் வைரஸில் என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும் ஸ்டார்டிங்கில் சொன்னோம், டிஎன்ஏ ஆர்என்ஏ இது ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று தான் என்ன இருக்கும் வைரஸுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்லியிருப்போம் பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். டிஎன்ஏ இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லியிருப்போம் அனிமல் வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். இங்கே காலிஃப்ளவர் நம்ம சாப்பிட்றோம்ல அந்த காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு வகையான பிளான்ட் சரிங்களா. ஆனால் இந்த ஒரு பிளான்ட்டில் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். அப்போ அது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா அல்லது வந்து அது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா அப்படிங்கிறது தான் இதுக்கான க்வெஸ்சனு. இதில் இருக்கக்கூடியது டபுள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆர்கானிசம் பொசஸ் கேரக்டர் ஆஃப் ஏ பிளான்ட் அண்டு அனிமல், பின்னொருற்று எந்த உயிரினும் தாவரம் மற்றும் விலங்கு பண்புகளை வந்து என்னது கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா யூக்ளினா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலான்னா சொல்லலாம். இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ் தான், கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக கொடுத்தாங்கன்னா அதையும் நம்ம உடனே வந்து அப்டேட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் சுவாலஜிக்கான கீ ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். 11th அண்டு 12th இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கொஷின் பேப்பரில் பக்கத்தில் நம்ம சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் சொந்த ஆன்சர்ஸும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.